அழைச்சிட்டு போற ஒரு கட்சி இருக்குனா அது பாரதிய ஜனதா கட்சி. பதவிய வச்சிட்டு பொம்பளங்களை சுரண்டி கேவலமா நடத்துனா பிய பிய அடிக்க வேண்டிய தேவை இருக்கும். இல்ல தலைவர்ல இருந்து தொண்டை வரைக்கும் இதே பொழப்புங்க. ஏன்னா அண்ணாத்தையும் அதே ஏரியாவுக்கு போனதுனாலதான் ஸ்டெப் எடுக்கல. நம்ம காயத்ரிக்காக காவடி காயத்ரிக்கு ஏன் பேர் வந்துச்சு? ஐ சப்போர்ட் அண்ணாமலை ஜி. இந்த மாதிரி மேடல் ஏறிக்கிட்டு செருப்ப கழட்டி கையில ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எதை வச்சு இதை அடிக்கிறது நமக்கு புரியல. சுரண்டுவதை வேடிக்கை பாக்குற இதுங்கெல்லாம் அரசியல் செய்ய தகுதியானதுங்களா? எல்லாத்துக்கும் தேசியத்தை கொண்டு வந்து நட்டமா நிப்பாட்டிடுறாங்க. இப்ப லட்சியம் தான் ஊரறிஞ்ச லட்சியமேமா? இங்க அப்புட்டையும் சுரண்டி கொண்டு போய் அதானி அம்பானி கொடுத்தாங்களே பேசுனீங்களா? பொம்பளைங்களை சுரண்டிட்டு அதை மறைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா போயிருது. அப்புறம் எங்க தேசத்தை காப்பாத்த போறியே? கட்சியை விட்டு வெளியே போவீங்களா இல்ல கட்சியை குடிச்சிட்டு உள்ளேயே கிடப்பீங்களா? கண்ணீர் கதறலும் தெரியாத நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடா. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல கொஞ்சமும் வெக்கமோ கூச்சலாச்சமோ இல்லாம போற வரவங்கெல்லாம் அட்டி வாங்குற காரி துப்புனா தொடச்சிட்டு போற ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி. ரெண்டு நாளா வீடியோ ஒரு பக்கம் ஆடியோ ஒரு பக்கம் டெய்லி அசிங்கப்பட்டு கிடக்குது அந்த கட்சியே. இதுல பெரிய தலையில ஆரம்பிச்சு அடிமட்ட தொண்டை வரைக்கும் ஒரே மாதிரிதான். மிக கேவலமா அடிஷனல் சீட் வாங்குற அளவுக்கு லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு தகவல் என்ன தெரியுங்களா? சிவகங்கைக்கு பக்கத்துல ஒரு நர்சிங் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்கிற 61 வயசான சிவகுரு துரைராஜ் அப்படின்னு ஒரு பிஜேபி காரர். நாள் யாருடா அப்படின்னா கலை மற்றும் கலாச்சார பிரிவினுடைய தலைவரம். அங்க படிக்கிற பிள்ளைய ரேப் பண்ணி வெளியே சொன்னா கொண்டு விடுவேன்னு மிரட்டி இவங்க பொழப்பே இந்த பொழப்பாதான் வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. இல்ல தலைவர்ல இருந்து தொண்டை வரைக்கும் இதே பொழப்புங்க. இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த ஒரு பெண்ணு கடுமையான கோபத்தோடு பேசுகிற ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கான். இந்த வழக்கம் போல நம்ம ஆள்காட்டி மதனு, இந்த ஆள்காட்டி மதன் வெளியிட்ட அந்த வீடியோல அந்த பொண்ணு கடுமையான கோபத்தோட பேசுறாங்க. நம்ம கட்சியில இருக்கிற பெண்களுக்கே இப்படி பிரச்சனைனா வேற யாரும் வந்து காப்பாத்துவா? கஷ்டம் தாங்க. நாங்க கதறோம், உங்க அளவு வேடிக்கை தானக்கா பாக்குறாங்க. அதாவது பரவாயில்லங்க, அந்த அம்மா இன்னும் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய பேரை சொல்லி அவங்க வீட்டுக்கு ஒரு மாவட்ட துணைத் தலைவரா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நம்மால அண்ணாமலை உட்பட அத்தனை பேரும் போயிருக்கு. நான் என்ன சொல்றேன், குடும்பமா உறவா பழகிறது அதெல்லாம் நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். ஆனா பாலியலா போய் பதவியை வச்சுட்டு பொம்பளைங்களை சுரண்டி கேவலமா நடத்தினா பிய பிய அடிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன் தெரியுங்களா? உங்க பொசிஷனை வச்சு உங்க பதவியை வச்சு ஒரு பிள்ளைய சுரண்டதுக்கு பதில் அயோக்கியத்தனம். ஏன்டா அண்ணாமலை ஸ்டெப் எடுக்கலன்னு பல பேருக்கு யோசனையா இருந்திருக்கும். ஏன்னா அண்ணாத்தையும் அதே ஏரியாவுக்கு போனதுனாலதான் ஸ்டெப் எடுக்கல. அந்த ஆடியோல அந்த அம்மா சொல்றாங்க, நமக்கு என்ன தெரியுமாங்க, தனி மனிதனா ஒருத்தனுக்கு ஒரு காதலோ ஒருத்தரோட ஒரு தொடர்புலயே இருக்கிறாங்கன்னா நம்ம அதை குற்றம் சொல்ல முடியாது. நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க வேலை, அதுக்குள்ள வர பிரச்சனையை அவங்க சந்திச்சுக்குவாங்க, நம்ம போயிடலாம் கடந்து. ஆனா ஒரு கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய 40 ஆண்டுகால கட்சி அனுபவம் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் ஒருத்தர் தான் கட்சியில இருக்கிற பெண்களை சுரண்டிட்டு திரியறதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியுமா? ஆனா என்ன தெரியுங்களா, நம்ம காயத்ரிக்காக இந்த வேல் பூஜை நடத்தினாங்க பாருங்க, சம. நம்ம காயத்ரிக்காக காவடி காயத்ரின்னு ஏன் பேர் வந்துச்சு? காவடி எடுத்து ஆடினாங்கல்ல, அவ்வளோ பக்தி முருகன் மேல. கருப்பர் கூட்டம் வந்துதான் முருக பக்தியை பத்த வச்சுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பயங்கர பக்தி இந்த அக்காவுக்கு. அதுல காவடி எடுத்துட்டு தெரு தெருவா சுத்தின அக்கா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அண்ணாமலை எல்லாம் அப்படி இல்லைங்க, அண்ணாமலை ரொம்ப நல்லவர், தலைவர் அவ்வளோ நல்லவர், அவரெல்லாம் என்ன அக்கா சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஐ சப்போர்ட் அண்ணாமலை ஜி. இந்த மாதிரி மேடல் ஏறிக்கிட்டு செருப்ப கழட்டி கையில ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எதை வச்சு இதை அடிக்கிறது நமக்கு புரியல. நமக்கு என்ன கவலைனா சொந்த கட்சியில தன் இனமாக இருக்கிற பெண்களை கூட சுரண்டுவதை வேடிக்கை பார்க்கிற இதுங்கெல்லாம் அரசியல் செய்ய தகுதியானதுங்களா?
ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் தேசியத்தை கொண்டு வந்து ரட்டமா நிப்பாட்டிடுறாங்க. நம்ம அக்கா சொல்றாங்க, இந்த தேசத்தை காப்பாற்றுவது ஒன்றே தன்னுடைய லட்சியமா இருக்கு. உங்க லட்சியம் தான் ஊரறிஞ்ச லட்சியமேமா? ஊரே காரி துப்புதேமா லட்சியத்தை? உங்க கட்சிக்கார லட்சியம் என்ன? பொம்பளை பிள்ளைங்கள சோறன்றது, அதுதான் உங்க மெயின் லட்சியமே. எங்க பொருளாதார வீக்கா இருக்கு பேசுறீங்களா? இங்க தொழிலாளி பூரா நொந்து போய் கிடக்குறானே பேசுறீங்களா? அங்க விவசாயிங்க பூரா தெருவுல போராட்டம் பண்றாங்களே பேசுறீங்களா? இங்க அம்புட்டை சோரண்டி கொண்டு போய் அதானி அம்பானி கொடுத்தாங்களே பேசுறீங்களா? போன வருஷம் மற்றும் பல லட்சம் கோடி சலுகை கொடுத்திருக்கீங்களே இந்த கார்பரேட்டுக்கு, அத பேசுனீங்களா? மின்சாரம் தீலொட்டு லொசுக்குன்னு சோத்துக்கு வழியில்லாதனாக்கி இருக்குன்னு அதை பேசுறீங்களா? இதெல்லாம் பேசினாதான் தேசியத்தை காப்பாத்துறது. நீங்க பொம்பளைங்களை சுரண்டிட்டு அதை மறைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா போயிருது, அப்புறம் எங்க தேசத்தை காப்பாத்த போறீங்க? அது பரவாயில்லைங்க, நம்ம அண்ணன் போடு ஓடி வந்திருக்குல்ல, ஊரே ஒரு பக்கம் அசிங்கப்பட்டாலும் அண்ணன் போட வச்சு கிளாரிட்டியா விளக்கமா சொல்லுவார் பாருங்க. நாம கூட எதிர்பார்த்தோம் இந்த பூசையார மேட்டரை வச்சு விளக்கமா படம் போட்டு ஏதாவது சொல்லுவாராக்குன்னு. பேசவே பேசாதவர் ரெண்டு நாள் வாய மூடிட்டு இருந்தவரு இன்னைக்கு வாய திறந்திருக்காரு. அப்படி என்னங்க பேசினாரு? இந்தியாவிலே மிக சிறப்பான கட்சி பாஜக. சரித்தாங்க, ரொம்ப சிறப்பான கட்சிங்க, அதுக்கு பல சிறப்பு இயல்புகள் உண்டுங்க. இந்த எம்எல்ஏ எம்பியா இருக்கிறதுல பலதும் பூரா பொம்பளை கேஸ்ல மாட்டி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறினதுங்க, அந்த சிறப்பு இயல்பெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. நான் பிஜேபியினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பக்கத்துலதான் நிற்க விரும்புறேன். நின்றுதானே ஆகணும், வாங்குற காசுக்கு ஏத்த மாதிரி கூவித்தானே ஆகணும். கஞ்சி குடிக்கணும்ல மிஸ்டர் போடுதாசு, அதுக்கு நீ கூவித்தானே ஆகணும். அப்ப என்ன கேவலமான வேலை செஞ்சாலும் பொம்பளை பிள்ளைய கைய பிடிச்சு அழுத்தாலும் அந்த ஜந்து பக்கத்துல கூட நின்னாதானே சந்துல வச்சு கஞ்சி ஊத்து வாங்கி அதனால நீங்க நிப்பீங்க. தப்பே செய்யாம என்னவா, தப்பே செய்யாம என்னவா, தப்பே செய்யாம அண்டர்லைன், பெரிய அளவுல மன காயத்தோடு நெளிய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம். ஏப்பா தப்பே செய்யாம அம்புட்டு கிளாரிட்டியா ஒரு வீடியோ வெளியே வந்துச்சேப்பா, வாங்க அதை வேணா கொண்டு போய் கொடுத்து ஒரிஜினலான் செக் பண்ணிடுவோமா? ஒரிஜினலான் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க, கச்சியை விட்டு வெளியே போவீங்களா இல்ல கஞ்சியை குடிச்சுட்டு உள்ளேயே கிடப்பீங்களா சொல்லுங்க மிஸ்டர். தப்பே செய்யாமையா அந்த வீடியோ வெளியே வந்துச்சு, தப்பே செம்மை செய்யாமையா இன்னைக்கு மாவட்ட பொறுப்புல இருக்கிற மகளிர் அணி தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க. தப்பே செய்யாமலா 124 பெட்டிஷன் வந்து கம்ப்ளைண்ட் ஒரே ஆள் மேல வந்துச்சு. தப்பே செய்யாம தான் தினமலர்ல அப்படி ஒரு கட்டுரை வந்துச்சா? தப்பே செய்யாமத்தான் தினமலருடைய ஓனர் கோபால் ஜி நம்ம அண்ணாமலை ஜிய பார்த்து உங்க கட்சியில இப்படி தப்பே நடக்கலையா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட போது அதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு அண்ணாமலை ஜி அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாரு. என்னங்க ஜி தப்பே நடக்கலன்னு முழு டைனோசோர அப்படியே சோத்துக்குள்ள பதுக்கி பாக்குறீங்களே, அது பரவாயில்லங்க, இதுக்கு போய் பதில் சொல்ற நிலைமையில தள்ளிட்டாங்களே, எதுக்கு பதில் சொல்வீங்க? உங்க பதவியும் பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சுட்டு பாலியல் வன்புறவு செய்வீங்க, பாலியல் சுரண்டல் நடத்துவீங்க, இதுக்கு போய் எவ்வளவு ஏக்கத்தொக்கம் இருந்தா, எவ்வளவு தெனாவட்டு இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா, இதுக்கு போய் என்ற சொல்லாடல் நீங்க பயன்படுத்திருப்பீங்க. சொந்த கட்சி பொம்பளை பிள்ளைங்களுடைய கண்ணீரும் கதறலும் தெரியாத நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லடா. பெண்களுக்கான அங்கீகாரத்தை தேசிய அளவுல செய்யற ஒரே கட்சி பிஜேபி, அதெல்லாம் நல்லா தாங்க செய்றீங்க. நிறைய பேர் எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க, நிறைய பேர் எம்பி ஆக்கி விட்டீங்க, நிறைய பேர் மந்திரி ஆக்கி விட்டீங்க, அதெல்லாம் ஓகே. ஆக்கி விட்டுட்டு என்ன பண்ணீங்க? மகாராஷ்டிரா எம்எல்ஏவே கதற விட்டீங்களே. மகாராஷ்டிரத்துல பிஜேபி எம்எல்ஏ ஒரு பெண் எம்எல்ஏ சட்டமன்றத்துல வந்து நின்னுட்டு கதர்னாங்களே, ஐயா என்ன பாலியெல்லாம் துந்தரவு பண்றாங்க, பயங்கர துயரத்துல பண்றாங்க, மன உளைச்சல் ஏற்படுறாங்கன்னு கதர்னாங்களே. எம்எல்ஏவான பிறகு உங்க லட்சணம் அப்படிதாயா? எல்லாத்துலயும் நிக்க வச்சு எம்பவர் பண்றன்னு சொல்ல வக்கிருக்கிற நீங்க அந்த பெண்களை சுயமானத்தோடு வாழ விட்டுருக்கீங்களா? உங்க ஆட்சியிலேயாவது சாதாரண பொம்பளை பிள்ளைய வாழ முடியுதா? ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல அரசியல்வாதி, சமூகத்தை நேசிக்கிற ஒருத்தன் எப்படி இருப்பான்? தவறு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிறோனா இருப்பான். அது தலைவர் செஞ்சா என்ன, தொண்டை செஞ்சா என்ன, தப்புனா தப்புதான் அப்படின்னு தட்டி கேட்கிறவன் தான் மக்களுக்கானவன். ஆனா எல்லாருமே தாம்பொழைக்கியா இருந்து
அதிகார வெறி கொண்டு வந்து மோடி என்ற போலி பிம்பத்தை கொண்டு வந்து மக்கள் மன்றத்துல போட்டு பொய்க்கதைகளை கட்டவழ்த்து விட்டு சாதியை தூண்டி சண்டை இழுத்து விட்டு மதத்தை தூண்டி கலவரத்தை இழுத்து விட்டு பெண்களை சுரண்டி அடிமையாக்கி இந்த கேவலப்பட்ட வேலையை செஞ்சு பொறுப்புக்கும் பதவிக்கும் வர்றதுதானே உங்க ஐடியா? அசியமல்ல. ஆவுனா கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம், தேசத்தை காப்பாற்றுவோம், கோவிலை காப்பாற்றுவோம். 40 கோடி ரூபாய் உங்க ஆளு களவாண்டு போயிருக்காயா? பள்ளி கோயில்ல 40 கோடி ரூபாய் ஸ்வாஹா. இதுக்கு தானே கதர்னல். கோயிலுக்குள்ள வந்தா கண்டுபிடிச்சு விடுவாங்க, புது ஆட்கள் வந்தா சொல்லி கொடுத்து விடுவாங்க. இந்த பயத்துல தான் தெருவில் தெரிஞ்சே நானும் பாக்குற சமூக வழியில இத விஷயத்தான் தூக்கி போட்டுட்டு அரசியல் பேசுங்க, அசியம் அல்ல. சொந்த கட்சி பெண்களை பாலியல் பண்டமா பாக்குற கேடுகட்ட ஜென்மங்களுக்கு அரசியல்லாம் ஒரு கேடா? கட்சிக்காரங்க வெக்கமே இல்லாம முட்டு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல? ஒரு தீப்பத்தி எரியுதுன்னா இன்னைக்கு பக்கத்து வீட்டுல எரியுதுன்னா நாளைக்கு ஓ வீட்டுல எரியும். அன்னைக்கு தெருவுல வந்தா ஐயோ அம்மா என் வீடு எரியுதுன்னு கதறும் போது ஒரு பையன் கூட வந்து நிக்க மாட்டான். இதே மாதிரி மேலிடத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன்ன தெருவுல விடுவாங்க. ஞாபகம் வச்சுக்குங்க பெண்களே, ஞாபகம் வச்சுக்க ஆண்களே, பிஜேபி என்பது பக்கா சுரண்டல் பார்ட்டி. அதற்காக வெக்கமே படாம துடைச்சிட்டு போற ஒரு பார்ட்டி. அதுக்காக எந்த அசிங்கமும் கூச்சநாச்சமும் இல்லாம பொது வெளியில வந்துட்டு பல்ல காட்டுற ஒரு பார்ட்டி. பல்ல கழற்ற அளவுக்கு எதிர்வினை இருந்தாதான் பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிற துணிச்சல் அந்த ஜந்துக்களுக்கு வராது.